அப்போ இனிமே ரீடிங் நாளே அப்பப்போ ஆப்ல தான் விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆன்மீக மடங்கள் அதிகார மையமா உருவெடுக்கிறதுங்கிறது வரலாற்றுல ஒன்றும் புதுசு கிடையாதுங்க அந்த வகையில டெல்லி செங்கோட்டை வரைக்குமே கோலு காஞ்சி சங்கர மடம் இதுல என்ன சிக்கல் இப்ப அப்படின்னா அதிகார மையமா உருவெடுக்கிறதுல காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் அர்ச்சகர்களுக்கும் சங்கர மடத்தின் நிர்வாகிகளுக்கும் இடையில மிகப்பெரிய யுத்தமே நடந்துகிட்டு இருக்கிறதா இந்த உள் விவகாரங்களை அறிஞ்சவங்க வெளிப்படுத்துகிறாங்க இது குறித்து நம்ம ஜூனியர்களுடன் இதழில் விரிவாகவே கற்று எழுதியிருக்கோம் அதை வீடியோ வடிவில் உள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் படைக்கும் அரசியல் ஆபத்தில் விஜயேந்திரர் சங்கட சூழலில் விகடன் மடம் அட்டைப்பட கட்டுரையாகவே வெளியிட்டிருந்தோம் இந்த கட்டுரை வெளியாக கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆயிடுச்சுங்க ஆனாலும் இன்னும் பிரச்சனை தனிந்த பாடில்லை இந்து மதங்களுடைய நம்பிக்கைப்படி சக்தி பீடங்களில் ஒன்றாக தான் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் வணங்கப்படுதுங்க இதுல உக்கிரமா இருந்த அம்பிகைய ஆதி சங்கரர் சாந்தப்படுத்தினார் தான் காஞ்சி மடம் கூறும் வரலாறு சங்கர மடத்துடைய தான் இந்த கோயில் இயங்கிட்டு இருக்கு மடத்துடைய தான் இங்க பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நடக்கப்படுறதாவும் சொல்லப்படுது இப்படிப்பட்ட சூழல்ல தாங்க சங்கர மடத்துக்கு வர விவி விஐபிகளுடைய எண்ணிக்கையை விட இப்ப அம்மன் கோயிலுக்கு வர எண்ணிக்கை வந்து கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மிக பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு இதை ஒட்டி தான் இரண்டு தரப்பு கிடையிலையும் மோதல் வந்து உருவாகியிருக்கு குறிப்பாக பார்த்தா இப்போ சமீபத்தில் காமாட்சியம்மன் கோயிலில் யாகம் நடத்தக்கூடாது அப்படின்னும் மடம் காஞ்சி மடம் வந்து இருக்கிறதா உத்தரவிட்டு இருக்கிறதாவும் தகவல்கள் வந்துட்டு இருக்கு இது பற்றி விரிவாகவே காமாட்சியம்மன் கோயில் அர்ச்சகர்கள் சிலர் நம்மளை தொடர்பு கொண்டு பேச தொடங்கினாங்க என்ன அப்படின்னா இந்த கோயிலுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இருந்து பல விவி விஐபிகள் இந்த நம்ம கோயிலில் வந்து தரிசனம் பெற்ற பிறகு மிகப்பெரிய அளவில் அளவுல உயர்ந்திருக்காங்க மறைந்த முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தி முதற்கொண்டு இப்ப இருக்கிற நம்மளுடைய பிரதமர் மோடி வரைக்கும் நம்ம கோயிலில் வந்து அருள் பெற்றவர்கள் தான் காளி முதல் மகாலட்சுமி வரைக்கும் பத்து நாள் பூஜித்து இங்க நடக்கிற தசமகா வித்யா யாகத்துல பங்கெடுக்கிற தொழிலதிபர்களோ இல்லை விவி விஐபிகளோ தங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய அளவில் அளவுல வரும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு இந்த யாகம் வந்து பார்த்தோம்னா மார்கழி மாசத்துல நடத்தப்படும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு பாஜகவுடைய முரளிதரராவ் கோயில்ல காமச்சிம்மன் கோயிலில் தசமகா வித்யா யாகத்தை நடத்தினாரு அதே போல் பாஜக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மோடியும் பிரதமர் இது மட்டும் கிடையாதுங்க நம்ம பிரதமர் மோடிக்கு இரண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் வரைக்கும் அவருடைய ஜோதிடப்படி அந்த கிரக நிலை வந்து சரியில்லை இதனால உடல்நிலை கொஞ்சம் தளர்வாகலாம் மோசமடையலாம் அப்படின்னு தெரிஞ்சு அவருடைய உடல்நிலையை பாதுகாக்கிறதுக்காகவும் சமீபத்தில் இந்த யாகம் நடத்தப்பட்டது இப்படி பிரபலங்கள் மட்டும் கிடையாதுங்க பொதுமக்களுக்கும் கூட தசமகா வித்யா யாகம் பல வகையிலையும் பலன்கள் கொடுக்குது குறிப்பா பார்த்தோம்னா இந்த யாகத்துல நூற்றி எட்டு வகையான மூலிகைகள் போடப்பட்டு அந்த யாகத்தின் மூலமாக பஸ்மமாக்கப்படுது இந்த சாம்பல் இருக்கு இல்லையா இதை நாற்பத்தெட்டு நாளுக்கு தம்பதியர்கள் சாப்பிட்டு வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்படி மட்டுமேங்க சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு தம்பதியருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற தகவல்களையும் பகிர்ந்தாங்க அர்ச்சகர்கள் தொடர்ந்து பேசின அர்ச்சகர்கள் இது மட்டும் கிடையாதுங்க ஆண்டுதோறும் ஆடி மாசத்துல எதிரிகளை வீழ்த்தக்கூடிய கூடிய சகசர சண்டியாக நடைபெறுங்க இதுல பார்த்தோம்னா பல அரசியல் பிரமுகர்களும் இந்த யாகத்தை நடத்துவாங்க அதன் மூலமா தங்களுடைய அரசியல் எதிரிகளை வந்து வீழ்த்த இந்த யாகம் பயன்படும் ஜெயலலிதா அவங்க உயிரோட இருந்த வரைக்குமே இந்த யாகத்தில் அவர்களுடைய பங்களிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க நேரடியா வந்து யாகம் நடத்த முடியலனாலும் கூட அவர்கள் சார்பா யாரையாவது அனுப்பி இந்த யாகத்தை நடத்துவாங்க இந்த யாகங்கள் எல்லாமே நடராஜ சாஸ்திரிகள் பாபு சாஸ்திரிகள் இவங்க தான் முன்ன நின்று நடத்திக்கிட்டே இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பல விவி விஐபிகளும் வந்து யாகம் வந்து இங்கே நடத்துவதன் மூலமாகவும் மிக பெரிய அளவுல கோயிலுக்கான செல்வாக்கும் பொதுவெளியில் வந்து உயர்ந்துக்கிட்டே இருந்ததுங்க இதை தான் மடத்துக்கு பயம் வந்துருச்சு எங்க ஆட்சியாளர்கள் கூட அர்ச்சகர்கள் நெருங்கிட்டா அது வந்து அதிகார மையம் வந்து மாறிடுமோ அப்படின்னு பயந்து போய் கோயிலில் யாகம் நடத்தக்கூடாது அப்படின்னோ அவங்க தடை போட்டாங்க அப்படின்னு சொன்ன அர்ச்சகர்கள் சிலர் தொடர்ந்து பேசுகிறப்ப பொது வழியாக கோயிலுடைய வடக்கு வீதியை பொது வழியாக மாத்தினதுனால பல பிரச்சனைகளும் ஏற்பட்டது அப்படின்னு அந்த பகிர் தகவல்களையும் சொல்ல தொடங்கினாங்க அம்மன் கோயில் குளத்தில் யாரேனும் மூழ்கி துர்மரணம் அடைஞ்சிட்டா அவங்களுடைய உடலை எடுத்துகிட்டு போறதுக்காக மட்டும்தான் வடக்கு கோபுர வாசல் வந்து பயன்படுத்தப்படும் இதுதான் காலகாலமா இருந்துட்டு இருக்கிற நடைமுறையும் கூட ஆனா சங்கரமடத்துடைய நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வடக்கு கோபுர வாசல் பகுதியில கடை வச்சிருக்கிற ஒரு சிலருக்கிட்ட பணத்தை வாங்கிட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல இருந்து இத பொது வழிய மாத்திட்டாங்க இதனால என்ன நடந்ததுன்னா ஒரே வாரத்துல கோயிலுக்கு உள்ளார இருந்த மூன்று பேர் உடல்நல குறைவால இறந்துட்டாங்க கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் இந்த பகுதியில் பார்த்தோம்னா ஆறு அர்ச்சகர்களும் அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க இன்னும் கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த வழியை பொது வழியாக மாற்றினது ஐதீகப்படி மிகப்பெரிய தவறுங்க அதனால தான் பார்த்தோம்னா ஜெயலலிதா அம்மா எத்தனையோ யாகம் செஞ்சும் கூட அவங்களும் உடல் குறைவால் இறந்து போனாங்க திடீர்னு காஞ்சி பெரியவர் ஜெயேந்திரரும் உடல் குறைவால் இறந்து போனாங்க இன்னும் எத்தனை எத்தனை மரணங்கள் வரப்போகுதோ இனி அம்பால் தான் இதெல்லாமே காப்பாற்றணும் அப்படின்னு பீதியோடவே இந்த தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க ஒரு சில அர்ச்சகர்கள் யாக நடத்த சங்கர மடம் தடை போட்டது இல்லைங்களா இதுக்கு பின்னணியில சில அதிகார சக்திகளும் இருக்கிறதா குற்றச்சாட்டுகளை வீசுறாங்க சந்நிதி தெருவில் இருக்கிற சில முக்கியமான அர்ச்சகர்கள் தொடர்ந்து அவங்க பேசுறப்ப சங்கர மடத்துக்கு மிக பெரிய அளவுல சொத்துக்கள் இருக்குங்க இதை கைப்பற்றுவதற்காக ஒரு ஏழு எட்டு சக்திகள் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு இது மட்டும் இல்லாம மடத்தை முன்வைத்து அரசியல் அதிகாரத்துல இருக்கிற சக்திகளை மிக எளிமையா நெருங்க முடியும் அதன் மூலமா பல பலன்களையும் பெற முடியும் காரியத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்குள்ளார பல்வேறு போட்டிகளும் இருந்துகிட்டே இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற சில முக்கியமான குடும்பங்களுக்கும் இதுல முக்கியமான பங்கு இருக்கு அதுலேயும் ஒருத்தர் சகல திசைகள்லேயும் செல்வாக்கு பெற்ற ஒருத்தர் அவர்தான் மடத்தை ஒட்டுமொத்தமா தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம அம்மன் கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கள் எங்க மடத்தை மீறி மத்திய அரசில் இருக்கிற சில முக்கியமானவங்க கிட்ட நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக்குவாங்களோ அப்படிங்கிற பயமும் இப்படியான இந்த மடத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிற சக்திகளுக்கும் பெரிய அளவில் இருக்கு மேலும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் யாருமே இப்ப மடத்துக்கு போறது கிடையாது முரளிதர் ராவ் கூட மடத்துக்கு போகாம காமாட்சிம்மன் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு வசுந்தர் ராஜு ஜே நட்டா உள்ளிட்ட பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்களும் கூட காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் தான் தரிசனம் மேற்கொள்கிறார்கள் இதனாலேயும் இங்கே இருக்கிற மடத்தை மடத்தில் இருக்கிற சில முக்கியமான சக்திகளுக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கு அப்படின்ட்டு இந்த விவகாரங்களை புட்டு புட்டு வைக்கிறாங்க சந்நிதி தெருவை சேர்ந்த முக்கியமான அர்ச்சகர்கள் அடுத்து அத்திவரதர் வைபவத்துக்கு வந்திருந்த ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் மடத்து பக்கமே எட்டி பார்க்க கிடையாதுங்க அவர் மட்டும் கிடையாது மோடி அமித்ஷா அவர்களை போன்ற முக்கியமானவர்களும் கூட மடத்துடனான அந்த தொடர்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைச்சிக்கிட்டாங்க இப்படி பல அரசியல் சக்திகளும் மடத்துடனான அந்த தொடர்புல குறைச்சிக்கிட்டே வந்ததும் இன்னொரு பக்கம் எங்க கோயிலுடைய காமாட்சியம்மன் கோயிலுடைய அர்ச்சகர்கள் நேரடியா பெரிய அளவுல ஒரு அதிகார சக்திகளா மாறிடுவாங்களோ இந்த தொடர்புகள் மூலமா மாறிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் மடத்துல இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு இருக்கு அதிலும் மடத்தை கைப்பற்றிடணும்னு நினைக்கிற அந்த முக்கியமான சக்திக்கும் அந்த அச்சம் ரொம்பவே இருக்கு அதனாலதான் பல எதிரான வேலைகளையும் செய்ய தொடங்குறாங்க அப்படின்னும் அந்த தகவல்களையும் பகிர்ந்துக்கிறாங்க கோயில் சார்ந்த அர்ச்சகர்கள் சிலர் சங்கர் மடத்துடைய விளக்கம் அறியறதுக்காக அந்த மடத்துடைய சுந்தரேசன் கிட்ட நம்ம பேசணும் அவர் பேசுறப்ப கோயில்ல யாகம் நடத்துவதா வேணாமா அப்படிங்கிறத அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் தாங்க முடிவு செய்யணும் இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கே மடத்துடைய இளைய பீடாதிபதி நியமனம் குறித்து பெரியவர் தான் வந்து கருத்து சொல்லணுமே ஒழிய நாங்கள் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது அப்படின்னு சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாரு மடத்துடைய தரப்புல மேலும் சிலர் பெயர் வெளியிடாம பேசுறப்ப இந்த மடத்தை சுற்றி நடக்கிற விவகாரங்கள்லாம் நீங்க சொன்னீங்க அதுல எந்த வகையிலையும் வந்து துளியும் உண்மை கிடையாது கோயிலை பொறுத்த வரைக்கும் யாகம் ரெண்டு முறை தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ வருடம் முழுக்கவே யாகம் நடத்தலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனையில் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து விரைவில் அது வந்து அமல்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி யாருடைய சொல்பயிற்சியும் கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் சங்கரமடத்துக்கு கிடையாதுங்க சங்கரமடத்தை சுற்றி அரசியல் விஷயங்கள் அதிகார மையங்களாக சிலர் செயல்படுறாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அது குறித்தெல்லாம் வந்து பெருசா பேசணும்னு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மேலும் இந்த வடக்கு கோபுர வாசல் விவகாரம் குறித்து பெரியவர் விஜயேந்திரர் தான் முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு சுருக்கமாக அவங்களும் முடிச்சுக்கிட்டாங்க காஞ்சிபுரத்தில் விஜயேந்திரருடைய தம்பி ரகுவுடைய ராஜ்யம் தாங்க நடக்குது அப்படின்னு அந்த வட்டாரங்கள்லேருந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு காஞ்சி மடத்தில் சர்ச்சைகள் வெடிச்சது இல்லையா அந்த நேரத்தில் ரகுவுடைய பெயரும் அடிபட மடத்துல இருந்து அவரை ஒதுக்கியே வச்சிருந்தாரு ஜெயேந்திரர் மடத்து பக்கமே எட்டி பார்க்க கூடாது அப்படின்னு ஜெயேந்திரர் உத்தரவிட்டதன் பேர்ல ரகு மடத்து பக்கமே வராம இருந்தாரு ஆனா இப்ப சமீபத்துல மீண்டும் மடத்து பக்கம் வந்து முழுமையான அந்த ராஜ்யத்தை அவர் தொடங்கிட்டாரு முழு மடமுமே இப்ப அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு ரகுவுடைய பின்னணியில தான் இப்ப ஜெயேந்திரருடைய தம்பிகளான ராமகிருஷ்ணன் மற்றும் விஸ்வநாதனும் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த தகவல்களையும் அந்த இருந்து வர செய்திகள் உறுதிப்படுத்துது காஞ்சி காமக்கோடி பீடு அறக்கட்டளைக்கு நாடு முழுக்கவே பல்வேறு சொத்துக்கள் இருக்குங்க அந்த சொத்துக்கள் எல்லாமே சமீப கைமாற்றப்பட்டு வந்துட்டு கைமாற்றப்பட்ட அந்த சொத்துக்கள் மூலமா கிடைக்கிற அந்த பணம் வேறு சில அறக்கட்டளைக்கு முதலீடுகளாக வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரத்தை அறிஞ்சவங்க காஞ்சி மடத்துடைய சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செய்யற இந்த செயல்களுக்கு எதிராக மிகப்பெரிய சட்ட போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கு காஞ்சி மடத்தை சேர்ந்த சில முக்கியமான பக்தர்கள் டி இன்னொரு பக்கம் இப்ப விஜயேந்திரருக்கு ஐம்பது வயது ஆகுதுங்க ஜெயேந்திரர் மறைஞ்சு இரண்டு வருடம் பக்கமா ஆகிடுச்சு இன்னமும் இளைய பீடாதிபதி நியமிக்கப்படாமலே இருக்கிறதும் ஐதீகப்படி மிகப்பெரிய தவறுங்க இதனாலையும் பல்வேறு ஆபத்துகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம் இப்படி இளைய பீடாதிபதி உருவாக்கப்பட்டுட்டா நியமிக்கப்பட்டுட்டா எங்க தங்களுடைய அதிகாரம் குறைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு சிலர் இதற்கு தடையாவும் இருக்காங்க இப்படி மடத்தை சுற்றியும் பல்வேறு சர்ச்சைகளும் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு இந்த விவகாரங்களை அறிஞ்சவங்க பெயரை வெளியிடாம ஒட்டுமொத்தமான தகவல்களையும் நம்ம முன்னாடி கொட்டினாங்க இப்படி சங்கர மடத்தை சுற்றி நடக்கிற இந்த சர்ச்சைகளுக்கு விஜயேந்திரர் தீர்க்கமான முடிவு எடுக்காத வரைக்கும் இந்த சிக்கல்கள் தீர்க்கப்பட போவதே இல்லைங்க தீரப்போவதே இல்லை அப்படிங்கிறாங்க மடத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு சில முக்கியமான நிர்வாகிகள் தொடக்கத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஆன்மீக மடங்கள் எல்லாமே அதிகார மையங்களாக உருவெடுக்கிறதுங்கிறது வரலாற்றில் புதிதில்லைன்னு சொல்லியிருந்தோம் உண்மைதான் அதே போல் ஆன்மீக மடங்களை சுற்றி மர்மங்கள் நிறைஞ்சிருக்கிறதும் வரலாற்றில் புதிதில்லை இதே போன்ற ஆன்மீகம் சார்ந்த ஆன்மீகத்தில் அரசியல் சார்ந்த இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து மறக்காமல் பதிவு செஞ்சுருங்க நன்றி வணக்கம். அப்பப்போ ஆப் டவுன்லோட் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கிளிக் பண்ணுங்க அப்பப்போ இனிமே ரீடிங்னாலே அப்பப்போ ஆப்ல தான்